தாண்டவாம்பரத்தை மட்டும் எனக்கு பெரிய கோஸ்டார் விக்ரம். விக்ரமோட நடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஆர்வமா இருந்தது, கொஞ்சம் பயமா இருந்தது. அனுஷ்காவை பொறுத்த மட்டும் எனக்கு என்ன தோணும்னா, எல்லா ஹீரோயினுக்கும் ஒரு கிளாமர் இருக்கு, ஆனா அனுஷ்கா கிட்ட வந்து ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு முகமும் ஒரு சிரிப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, தம்பி ராமையா சார், பாஸ்கர் சார், எக்கச்சக்க பாலாஜி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சுஜிதா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு யாரும் சொல்றதுன்னு தெரியல. ஸோ அது ஒரு பெரிய காம்படிட்டிவ் ஏரியாவா இருந்தது எங்களுக்கு. அப்புறம் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான கேமராமேன் நீரவ் ஷா கூட ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கதாபாத்திரமாக தெரியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸாக இருக்கும், ஏன்னா அவர் அப்படி தான் காட்டுவார். அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து சொல்லவே வேண்டாம். அதாவது ரொம்ப ஒரு இளமையான ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பசங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது மொத்தத்தில் இது ஒரு ரொம்ப ஹெல்த்தி க்ரூ, அண்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக துடிப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர். இதுவே தாண்டவத்துக்கு ஒரு பெரிய வெற்றி அமையும். தம்பி விஜய் இயக்குனர், இவரை நான் வந்து ஒரு மாடல் ஸ்ரீதரையா பாக்குறேன். காரணம் என்னன்னு கேட்டா, மெல்லிய உணர்வு, நகைச்சுவை ததும்ப, யாரும் முகம் சுழிக்காத வண்ணம் ஒரு முழு படத்தை கொடுப்பது என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அந்த ஒரு சிரமமான விஷயத்தை மிக நேர்த்தியா அற்புதமாக தொடர்ச்சியாக படங்களை கொடுத்து வந்துருக்காரு. அந்த தாண்டவ படத்துல எனக்கு ஒரு கதாபாத்திரம் தப்பாச்சி மாமா அப்படின்றது. இந்த தப்பாச்சி மாமா என்பது ஒரு படத்துல அந்த பிளாஷ்பேக் எபிசோட மட்டும்தான் வரும். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த பர்டிகுலர் டயலாக் என்பது படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகும் அதை பேச வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் சமீபத்தில் தான் அந்த தாண்டவ படத்துக்கு நான் தப்பி பேசிருந்தேன். அப்ப தம்பியை மறுபடியும் சந்திச்சேன். அப்ப அண்ணே, நாங்கள் வந்து வெளிநாட்டில் இந்த படத்தினுடைய மிச்ச போர்ஷனை நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் கூட, அனுஷ்கா, விக்ரம் சார், நாங்கள் எல்லாருமே இந்த நீங்கள் சொன்ன இந்த பர்டிகுலர் வசனத்தை தான் நாங்கள் வந்து பேசியிருக்கேன். தப்பாச்சே இந்த ஒரு துணி, இந்த படம் புரிஞ்சு பார்க்குற வெளியில் ஒரு அத்தனை பேருக்கும் இந்த அந்த சுகமான அந்த வசனம் என்பது நிச்சயமாக மனசில் தங்கிய வசனமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் பிரசன்ஸ் தாண்டவம். தம்பி இயக்குனர் விஜய் அவர்களுடைய இயக்கத்தில், நண்பர் சியான் விக்ரம் அவர்களுடைய ஒப்பற்ற நடிப்பில் இந்த படம் உருவாயிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. இந்த கதை வந்து டெல்லி, லண்டன் இந்த மாதிரி இடத்துலலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து வர்ற போர்ஷன், எனக்கு இதில் ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு கேரக்டர், காமெடியாகவும் இருக்கும் சோகமாகவும் இருக்கக்கூடிய கேரக்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. தம்பி அவர்களுக்கு ஏற்கனவே வந்து கிரீடம், பொய் சொல்ல போகிறோம், அப்புறம் தெய்வத் திருமகள், இந்த மாதிரி வந்து அவருடைய படங்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆனது போல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு தி சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி அண்ட் டு த க்ரூ ஹூ ஹாவ் டன் த எக்ஸலண்ட் ஒர்க் ஃபார் திஸ் மூவி.